ஹாய் friends, அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நைன்த்து தமிழ் நியூ புக்கில் ஒளியல் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட்டூன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பார்ட்டூனில் என்ன அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு வந்து எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சவுண்டு பரவதுக்கு வந்து ஊடகம் தேவை அப்படின்னு பார்த்துருப்போம் வெற்றிடத்தில் வந்து சவுண்டு வந்து பரவாது அப்படின்னு பார்த்தோம் சவுண்டு வந்து நெருக்கம் மற்றும் நெகிழ்வுகளாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒலி அந்த பண்புகள் வந்து பார்த்துருப்போம் வீச்சுனா என்ன அதிர்வெண்னா என்ன அலைவு காலம்னா என்ன அதுக்கப்புறம் அலைநீளம்னா என்ன ஒளியோட திசை வேகம் வேகம் இதை பற்றி பார்த்துருப்போம் அதோட எசை யூனிட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் வந்து பல்வேறு ஒலிகளை வந்து எப்படி வேறுபடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஒலியோட வேகம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பல்வேறு ஒலிகளை வேறுபடுத்துதல் என்னென்னலாம் வச்சு ஒளியை வந்து வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒலிகளை கீழ் காரணிகளை கொண்டு ஒன்றிலிருந்து மற்றொன்றாக வேறுபடுத்தலாம் அதாவது ஒலியோட உறப்பு மற்றும் ஒலியோட செறிவு அதுக்கப்புறம் அதோட சுருதி அதோட தரம் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒளியை வந்து வேறுபடுத்துகிறாங்க ஒளிச்செறிவு அப்படின்னா என்னென்னா ஒரே அதிர்வெண் கொண்ட இரண்டு ஒலிகள் உறப்பு பண்பு மூலம் வேறுபடுத்தப்படுது ஒரு ஒலியானது உரத்ததா அல்லது மென்மையானதா என்பது அதன் வீச்சை பொறுத்து அமையும் ஒளி வந்து உரத்ததா அப்படி இல்லைன்னா மென்மையானதா அப்படின்றது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அதோட வீச்சை பொறுத்து தான் வந்து அமையுது இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒளியானது உரத்ததா அல்லது மென்மையானதா என்பது அதோட வீச்சை பொறுத்து அமையும் அதாவது ஒரு மேசையை மெதுவாக தட்டும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா மெதுவான ஓசை வந்து கிடைக்குது இதே வந்து நம்ம வேகமாக தட்டும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேகமான ஓசை வந்து நமக்கு கிடைக்கும் அதிக செறிவுடைய ஒளியானது அதிக ஆற்றலை பெற்றிருப்பதால் அது அதிக தூரம் வந்து செல்ல முடியுது நம்ம வேகமாக தட்டுறதுனால என்ன ஆகுது சவுண்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அந்த சவுண்டு வந்து அதிக தூரம் வந்து செல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒலியானது அதன் மூலத்திலிருந்து விரிந்து கொண்டே செல்வதால் அதன் வீச்சு குறைந்து கொண்டே செல்லும் ஒரே அதிர்வெண் கொண்ட மென்மையான மற்றும் உரத்த ஒலியலை அதாவது இங்கே பாருங்கள் வீச்சு வீச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்துருப்போம் நம்ம அதாவது அது மையப்புள்ளியிலேருந்து அந்த வேவ்லென்த் அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா அலை அது வந்து எவ்வளோ தூரம் வந்து போயிட்டு வருதோ அதுதான் வந்து வீச்சு அப்படின்னு பார்த்துருப்போம் இப்போ இதுதான் மையப்புள்ளி அப்படின்னா அதோட அந்த வேவ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வருதோ இந்த 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 கேப் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம வந்து வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இதே ஒலி வந்து உரத்த ஒலியாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய வீச்சு எப்படி இருக்கும் பெருமமாக வந்து இருக்கும் இல்லையா நல்லா வே நல்லா போயிட்டு பெருசாக போயிட்டு வரும் இதே வந்து அதோடய ஒலி வந்து மென்மையான ஒலியாக இருந்துச்சுன்னா எப்படி போவோம் லைட்டாக போகும் இங்கே பாருங்கள் இது சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒலி உரப்பு ஒலி மென்மையான ஒலி ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் மென்மையான ஒலி எப்படி போகுது ஸ்லோவாக இப்படி போகுது இல்லையா இப்படி போகுது இதே பாருங்கள் உரத்த ஒலி எப்படி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாக அதோட லென்த்து வந்து அதிகரிச்சிருக்கு பாருங்கள் இதுதான் இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க மென்மையான ஒலிக்கும் உரத்த ஒலிக்கும் வித்தியாசம் ஓகேங்களா அப்போ அந்த ஒலியோட அந்த வீ எதை பொறுத்து இருக்க அமையுது அப்படின்னா அந்த ஒலி ஸ்ப்ரெட் ஆகிறது வீச்சை பொறுத்து வந்து அமையுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஒளியின் உறப்பு பண்பானது அதன் செறிவை சார்ந்திருக்கும் ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலைப்பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு என வரையறுக்கப்படுகிறது அலைப்பறவும் திசைக்கு செங்குத்தாக போகிற அந்த ஆற்றலோட அளவை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த டயாகிராம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் இதுலருந்து வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஒளிமட்டம் பாருங்கள் ஜீரோ டிகிரி செல் ஜீரோ டெசிபல் இது எல்லாமே வந்து டெசிபல் ஜீரோ டெசிபல்ல இருக்கும்போது கேட்கும் திறன் வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து டெசிபல் அப்படின்னா இலை சருகின் சத்தம் மரத்தில் இருந்து அந்த இலை சருகு விழுற அந்த சத்தம் தான் பத்து டெசிபல் இருபது டெசிபல் அப்படின்னா அமைதியான ஒரு ரூம் அமைதியாக இருக்கிற அறை தான் இருபது டெசிபல் மெதுவாக பேசுதல் அது வந்து முப்பது டெசிபல் நாற்பது டெசிபல்னா அ அமைதியான இருக்கிற அந்த நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது டெசிபல்னா வீடு இது வந்து பொறுத்துகளை கேட்கலாம் அதனால் இந்த டெசிபல் அளவுலாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது அறுபது அறுபது டெசிபல் இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் உரையாடுறது அதுக்கப்புறம் எழுபது டெசிபல் இருந்துச்சுன்னா நகர்ப்புற நெரிசல் எண்பது டெசிபல் இருந்துச்சுன்னா சராசரி தொழிற்சாலையோட ஒளி இது வரைக்கும் நம்ம காதுகளை வந்து நம்ம சாதாரணமாக வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா இது எண்பது டிசிபலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை வந்து இறைச்சல் அப்படின்வாங்க அது வந்து நம்ம காதுகளால் வந்து கேட்க முடியாது எண்பது வரைக்கும் இருக்கிறத இசைன்னு கூட இசைன்னு சொல்லலாம் எண்பதுக்கு மேலே போகுது அப்படின்னாலே அது வந்து இறைச்சல் நமக்கு தெளிவாக இருக்காது புரியாது அதுக்கு மேலே போச்சுன்னா அப்போ பாருங்கள் சுரங்கப்பாதை ரயில் தொண்ணூறு டெசிபல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் தொண்ணூறு டெசிபலை விட அதிக செறிவுட ஒளியை நீண்ட நேரம் கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட காதுகளில் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ராப்ளம் வந்து வரும் அந்த செவிப்பறை கிழியும் காது வலி வரும் இதெல்லாம் வந்து சொல்றாங்க அதாவது அந்த தொண்ணூறு டெசிபலை விட அதிகமாச்சு அப்படின்னா இதே வந்து நூற்றி இருபது டிசிபலை விட அதிகமாகும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா வலி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ பாருங்கள் சுரங்கப்பாதிரையில் தொண்ணூறு டெசிபல் நூறு டெசிபல் வந்து கொதிகலன் தொழிற்சாலை நூற்றி பத்து டெசிபல் ராக் பேண்டு அதாவது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அடிப்பாங்க தெரியுமா நல்லா சத்தமாக இருக்குமே ராக் பேண்டு அதுதான் வந்து நூற்றி பத்து டெசிபல் சொல்கிறாங்க நூற்றி இருபது டெசிபல் வந்து குடையான இயந்திரம் இது வந்து நூற்றி பத்து டெசிபல் அளவு இருக்குமா அடுத்தது ஜெட் விமானம் புறப்படும்போது அந்த ஒலி வந்து நூற்றி நாற்பது டெசிபிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராக்கெட் ஏவுகிறாங்க இல்லையா அந்த ஒலியோட வேகம் எவ்வளோ இருக்கும் அந்த சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டெசிபிள் வந்து இருக்குமா தெரிஞ்சுக்கோங்க நல்லா கொடையான் இயந்திரம் நூற்றி இருபது டெசிபிள் ஜெட்டு ஆகாய விமானம் வந்து நூற்றி நாற்பது டெசிபல் ரா ராக்கெட் ஏவுதல் வந்து நூற்றி எண்பது டெசிபிள் நூற்றி இருபதை விட அதிகமாகச்சு அப்படின்னா காதுகளில் வலி வந்து ஏற்படுத்தும் இதே தொண்ணூறு டெசிபலை விட அதிகமாக அதிக செறிவுடைய ஒலியை வந்து நீண்ட நேரம் கேட்கும்போது என்னாகுது என்ன அப்படின்னா நமக்கு வந்து காதுகளை பாதிக்கும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று பொறுத்துகளை கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நிறையவே ஓரிடத்தில் கேட்கும் ஒளியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை சார்ந்திருக்கும் இது வந்து பொருந்தாதவற்றில் வந்து கேட்கலாம் ஒலி செறிவு என்னென்ன காரணிகளை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளி மூலத்தின் வீச்சு அதாவது அந்த வீச்சை பொறுத்து இருக்கும் அந்த ஆம்ப்ளிடியூடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆம்ப்ளீடியூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அதான் சொல்கிறாங்க ஒளி மூலத்தின் வீச்சு அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு ஒளி மூலத்துக்கும் கேட்பவருக்கும் இடையே உள்ள தொலைவு இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்போ நீ நான் பேசுகிறத நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை பொறுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒலியோட செறிவு வந்து வேறுபடுதுன்றாங்க அதுக்கப்புறம் ஒளி மூலத்தின் பரப்பு ஒளி மூலத்தோட பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி மூலத்தோட பரப்பு இப்போ நான் பேசுறது நான் பேசுகிறதுக்கும் இதே வந்து ஒரு குழந்தை பேசுகிறதுக்கும் நமக்கு என்னவாக இருக்கும் அந்த சவுண்டு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து குரல் வலை வந்து பெருசாக இருக்கும் நம்ம பேசுகிறது வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் சவுண்டாக கேட்கும் ஆனால் குழந்த பேசுகிறது அதோட குரல் வலை சின்னதாக இருக்கும் இல்லையா அப்போ அது பேசுகிறது எப்படி நம்ம கேட்கும் ரொம்ப மெல் மெலிஸாக கேட்கும் இல்லையா அதுதான் அந்த ஒலி மூலத்தோட அந்த பரப்பு அந்த சவுண்டை எழுப்புகிற அந்த பொருள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை பொறுத்து வந்து அமையும்ன்றாங்க அதுக்கப்புறம் ஊடகத்தோட அடர்த்தி இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நடுவில் வந்து ஒரு நல்லா ஒரு கட்டையான ஒரு சுவர் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நல்லா ஒரு தட்டிமனான ஒரு சுவர் வந்து இருக்கு அப்படின்னா நான் பேசுகிறது அதனால் வந்து கண்டிப்பாக கேட்காது இல்லையா அதுதான் வந்து சொல்கிறாங்க ஒளி மூலத்தோட அடர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளி மூலத்தின் அதிர்வெண் அதிர்வேணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒளி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா தூரமாக வந்து போகும் பேசுகிறதோட அந்த அதிர்வேணம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒளி சவுண்ட் வந்து தூரமாக போகும் இந்த அஞ்சு காரணிகள் தான் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓர் இடத்துல கேட்கும் ஒளியின் செறிவானது என்னென்ன காரணிகளை பொறுத்து அமையுதுன்னா ஒளி மூலத்தோட வீச்சு ஒளி மூலத்துக்கும் கேட்பவருக்கும் இடையே உள்ள தொலைவு ஒளி மூலத்தின் பரப்பு ஊடகத்தின் அடர்த்தி ஒளி மூலத்தோட அதிர்வெண் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒலியோட அந்த செறிவானது வந்து இருக்கு அடுத்து பாருங்க ஒளியின் செறிவானது டெசிபல் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின அடிக்கடி வந்து இது கேட்பாங்க ஒலி செறிவின் அழகு என்ன அப்படின்ட்டு பாருங்க ஒலி செறிவுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஒலி செறிவின் அழகு வந்து டெசிபல் இதை டிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில டைம் வந்து டெசிபல்னு கொடுக்காமல் வெறும் டிபின்னு மட்டும் கொடுப்பாங்க அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒளியோட செறிவு டெசிபல்ன்ற அழகால் தான் அளக்கப்படுது தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பல் என்பவரின் நினைவாக இப்பெயரானது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தொலைபேசியை கண்டுபிடிச்சவங்க அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நினைவாக தான் வந்து இந்த பெல் டிசிபல் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க அலெக்சாண்டர் கிரகாம்பலோட நினைவாக அடுத்து நம்ம சுருதி சுருதி அப்படின்னு சுருதி வந்து நம்ம பார்க்கலாம் சுருதினா பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சுருதி என்பது ஒரு ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா என்பதை அறிய உதவும் ஒளியின் பண்பாகும் சுருதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட குரல் வந்து மென்மையாக இருக்கா இல்லை கனத்த குரலாக இருக்கான்றதை அறியறதுக்கு உதவுற ஒளியோட ஒரு பண்பு தான் சுருதி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுருதி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களோட குரல் வந்து கீச்சு குரலாகவும் சுருதி குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களோட குரல் வந்து கட்டை குரலாகவும் அதாவது கனத்த குரலாகவும் இருக்கும் அப்படின்றாங்க நம்ம பெண்களோட குரல் வந்து கீச்சு குரலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிக சுருதி வந்து இருக்குது அதனால தான் அவங்களோட குரல் வந்து மென்மையான குரலாக இருக்குது இதே ஆண்களோட குரல் கனத்ததாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட சுருதி அந்த அந்த சுருதி வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அதுதான் அதுக்கு காரணம் இது கேட்பாங்க பெண்களோட குரல் மென்மையா இருக்கிறதுக்கு காரணம் அதிக சுருதி ஆண்களோட குரல் கனத்ததா இருக்கிறதுக்கு காரணம் குறைந்த சுருதி இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இரண்டு இசைக்கருவிகளால் எழுப்பப்படும் ஒரே வீச்சை கொண்ட இரண்டு ஒலிகள் வேறுபட்ட அதிர்வெண்களை கொண்டிருந்தால் அவை ஒன்றுக்கொன்று வேறுபடுது குறைந்த சுருதி மற்றும் அதிக சுருதி கொண்ட இரண்டு ஒலிகளை குறிக்கும் இங்க பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க உங்களுக்கு புரியும் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயர் சுருதி ஓகேங்களா அப்போ சுருதி அதிகமாக இருக்கிறதுனால வேவ் லென்த் என்ன ஆகுது ஃபாஸ்ட்டாக வந்து போய்கிட்டே இருக்கு ஓகேங்களா இதே வந்து சுருதி வந்து குறைந்ததா இருக்கு அப்போ என்ன ஆகுது வேவ் லென்த்து மெதுவாக போகுது ஓகேங்களா அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கு குறைந்த சுருதி கொண்டதை என்ன சொல்கிறாங்க குற்றொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது தரம் தரம் வந்து பார்க்கலாம் இரண்டு வெவ்வேறு இசைக்கருவிகளால் எழுப்பப்பட்ட ஒரே மாதிரியான உறப்பு மற்றும் சுருதியை கொண்ட இரண்டு ஒலிகளை வேறுபடுத்துவதற்கு தரம் என்ற பண்பு பயன்படுகிறது ஒரே மாதிரியான உறப்பு மற்றும் சுருதியை கொண்ட இரண்டு ஒலிகளை வேறுபடுத்துறதுக்கு தான் என்ன பயன்படுத்துறாங்கன்னா தரம் அப்படின்ற அந்த பண்பை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே அதிர்வெண்ணை கொண்ட ஒளி ஒலியானது தொனி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தொனி அப்படின்னா டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரே அதிர்வெண்ணை கொண்ட ஒளியை தான் வந்து தொனி அப்படின்றாங்க இப்போ நம்ம அலாரம்லாம் அடிக்கும் தெரியுமா நம்ம வீடுகளில் அதுக்கு முன்னாடி இருந்த அலாரத்திலலாம் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அடிக்கிறது ஆறு மணிக்கு அடிக்கிறது ஒம்பது மணிக்கு அடிக்கிறது அதுமாதிரிலாம் வச்சுருக்கோம் அலாரம் இருக்கும் இல்லையா அது எப்படி அடிக்கும் டாயின் டாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் இல்லையா அதுதான் வந்து தொனி ஒரே ஒரு அதிர்வெனை கொண்ட ஒலியானது தொனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே பல்வேறு தொனிகளின் தொகுப்பு இசை குறிப்பு எனப்படுகிறது அதாவது நோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல்வேறு தொனிகளோட அந்த தொகுப்பு தான் இசை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நோட்டு இதே வந்து சுரம் டைம் டிம்மர் அப்படின்னா என்னென்னா சுரம்னா டிம்மர் என்பது தொனி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பாகும் இது மூணுமே வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரே ஒரு அதிர்வெண் கொண்ட ஒளி அதாவது டொய் அப்படி அதோட நினைச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்க தொனி அப்படின்றாங்க பல்வேறு தொனிகளோட அந்த தொகுப்பை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இசை குறிப்பு நோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது வந்து டைமர் சுரம் என்பது துணி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பு ஓகேவா துணி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பு வந்து என்னது டிம்மர் அதாவது சுரம் அப்படின்றாங்க இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒளியோட வேகம் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் ஒளியின் வேகம் ஒளியின் வேகம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீச்சுத்தன்மை கொண்ட ஊடகத்தின் வழியே பரவும் பொழுது ஒலியானது ஓரளவு காலத்தில் கடந்த தொலைவே ஒளியின் வேகம் என வரையறுக்கப்படுகிறது ஒலியானது ஓரளகு காலத்தில் கடந்த தொலைவு தான் ஒலியின் வேகம் அப்படின்றாங்க ஏதோ ஒரு ஊடகத்தின் வழியே பரவும்பொழுது ஒலி என்னாவது ஆகுது ஓரளகு காலத்தில் கடந்த தொலைவு தான் ஒலியின் வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒலியோட வேகம் வி ஈகோல்ட்டு கடந்த தொலைவு பை காலம் இதுதான் நமக்கு ஃபார்முலா ஒலியின் வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஈக்கோல்ட்டு கடந்த தொலைவு பை காலம் அடுத்து வந்து பார்க்கலாம் ஒரு அலையானது கடந்த தொலைவு அலைநீளம் அதாவது ஒரு அலையானது கடந்த தொலைவு ஒரு அலைநீளம் எனவும் அது பரவுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் அலைவு காலம் எனவும் கொண்டால் அப்போ எப்படி வேகம் கால்குலேட் பண்றாங்க நம்ம பார்த்தோம் வேகம் வேகமிக்கோல்ட்டு கடந்த தொலைவு போய் காலம் வேகம்னா என்ன ஓரளவு காலத்துல கடந்த தொலைவு தான் ஒலியோட வேகம் அப்படின்னு சொன்னோம் இவங்க வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஒரு அலை அலைநீளம் லேம்டா அலை அப்படின்னா அலை நீளம் அந்த வேவ் லென்த்து அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்போ வேகம் ஈக்குவல் டு அலைநீளம் லேம்டா பை அலைவு காலம் வந்து என்னென்னா டி ஓகேங்களா அதுதான் அந்த ஃபார்ம்லா வி ஈக்குவல் லேம்டா பை டி இப்போ நமக்கு தெரியும் வி ஈக்குவல் லேம்டா பை டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல போட்டோம் ஆனால் டீக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஏன்னா அலைவு காலமும் அதிர்வெண்ணும் ஒன்றுக்கு ஒன்று என்னது நேர்த்தகவு அப்படின்ட்டு நம்ம அதிர்வெண் வந்து பார்க்கும்போது பார்த்துருப்போம் அலைவு காலமும் அதிர்வெண்ணும் வந்து நமக்கு ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அப்போ அதனால தான் இந்த டீக்கு பதிலாக ஒன் பை என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டப்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது டீக்கு பதிலாக வந்து இந்த இடத்துல நம்ம ஒன் பை என் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த என் வந்து மேலே போயிடும் அப்படி போச்சுன்னா விஇ கொல்ட்டு என் லேம்டா ஒலியோட வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா தான் இந்த விஈக்கோல்கிட்ட என் லேம்டா ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒலி ஒலியோட அந்த வேகம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா விஇ என் இன்ட்டு லேம்டா வேகம் சாதாரணமாக கண்டுபிடிக்கிறதுனா கடந்த தொலைவு பை காலம் இவங்க எங்க என்ன சொல்கிறாங்க அலைநீளம் அலைவு காலம் இதை வச்சு வேகம் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வேகம் ஈக்குவல்ட்டு அலைநீளம் பை அலைவு காலம் நமக்கு தெரியும் அலைவு காலமும் அதிர்வேணும் ஒன்று கொன்று நேர்த்தகவு அப்படின்னு அப்போ காலம் டிக்கு பதிலாக ஒன் பை என்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டிவைடுக்கே டிவைடு வருது அப்படின்னா தலைகிழியாகும் அப்போ என் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்போ வி ஈக்வாலிட்ட என் லேம்டா தான் ஒலியோட வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்ம்லா ஊடகத்தின் பண்புகள் மாறாமல் இருக்கும்போது அனைத்து அதிர்வெண்களை கொண்ட ஒளியின் வேகமும் ஒன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க சம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது நம்ம பார்க்கலாம் ஒரு ஒலி அலையின் அதிர்வெண் ரெண்டு கிலோயர்ஸ் மற்றும் அலைநீளம் பதினஞ்சு சென்டிமீட்டர் எனில் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன இங்கே பாருங்கள் நமக்கு அதிர்வெண் மட்டுந்தான் தெரியும் சாரி ஹெட்ஸு அதிர்வெனோட அழகு தான் ஹெட்ஸ்ன்னு நமக்கு தெரியும் ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு கிலோ அப்படின்னா நமக்கு எவ்வளோ தௌசண்ட்ன்றது நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தௌசண்ட் இன்ட்டு டூ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு டூ தௌசண்ட் வந்து கிடச்சிடும் எது அதிர்வெண் வந்து நமக்கு டூ தௌசண்ட் சொல்லிட்டு கிடச்சிடும் அலைநீளம் பாருங்கள் சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அலைநீளத்தோட அழகு வந்து நமக்கு சென்டிமீட்டர் கிடையாது மீட்டர் எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னா மீட்டர் அப்போ நம்ம சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நூறால் வந்து டிவைட் பண்ணுவோம் அப்போ பதினஞ்சு பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பகுதியில் இருக்குது அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இப்படி போகும் ஆரமாக இருக்குது நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு நோக்கி போகணும் அப்போ இங்கே என்ன இருக்குது டிவைடில் ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துப்போம் அப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு சென்டிமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்றிட்டோம் ஏன் ஏன் மாத்திரம் அலைநிலம்னு கொடுத்துருக்காங்க அதை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க நம்ம அலைநிலத்தோட எஸ்ஐ யூனிட் வந்து நமக்கு மீட்டர் தான் அதனால தான் நம்ம மீட்டராக வந்து மாற்றிக்கிறோம் ரெண்டு விஷயம் முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு காலம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றரை கிலோ நமக்கு எவ்வளோ மீட்ரு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் மீட்ராக வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்போ மீட்டராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆயிரம் மீட்டர் அப்போ ஒன்றரை கிலோமீட்டர்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்கோம் மூணு விஷயம் நம்ம பண்ணிட்டோமா இப்போ நம்ம சம் வந்து போயிடலாம் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க எடுத்துக்கொள்ளும் காலம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஆனா நமக்கு என்ன தெரியும் ஒலியோட வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் வி ஈக்குவல் டு என் லேம்டா இதில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு ஹெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ரெண்டாயிரம் ஹெட்ஸு என் லேம்டா எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும் அலைநீளம் கொடுத்துருந்தாங்க இல்லையா சென்டிமீட்டர்லேருந்து நம்ம மீட்டராக மாற்றணும் அது வந்து எவ்வளோனா ஜீரோ புள்ளி பதினஞ்சு அஞ்சு மீட்டர் அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வேகம் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா முந்நூறு மீட்டர் செகண்ட் இன்வெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நமக்கு பாருங்கள் ஃபர்ஸ்டு அதிர்வெண்ணோட அழகு வந்து ஹெட்ஸு அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்வஸ் ஒன் ஓகேங்களா அடுத்தது வந்து நமக்கு மீட்டர் அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க மீட்டர் செகண்ட் இன்வெஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நமக்கு என்ன தெரியுது வி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டி வந்து தேவை அப்போ நமக்கு ஃபார்ம்லாம் தெரியும் சாரி லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணிட்டோம் வி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் வே வேகம் ஈக்குவல்ட்டு கடந்த பை காலம் அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரியும் ஈக்குவல்டு கடந்த பை காலம் வேகம் ஈக்குவல்ட்டு கடந்த தொலைவு பை காலம் தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா காலம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா மாற்றிக்கிறோம் காலம் இங்க போயிடுது வேகம் இங்க வந்துடுது அப்போ வந்த உடனே நமக்கு கண்டந்த தொலைவு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் வேகம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் முந்நூறு மீட்டர் செகண்ட் இன் இன்வஸ் ஒன் ஓகேங்களா இதில் என்னென்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்னு மேலே இருக்கும் கீழே மீட்டர் செகண்ட் இன்வஸ் ஒன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா சாரி முந்நூறு மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் வசவான் இதில் இந்த மீடரும் மீட்ரும் கேன்சல் ஆகிடும் மீதி இந்த மைனஸில் இருக்கு இல்லையா அந்த செகண்ட் இன் வசவான் இது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ப்ளஸ் ஆகிடும் வெறும் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வினாடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இப்போ நம்ம இதை அடித்து போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஐமூணு பதினஞ்சு ஐந்து வினாடி ஒலியானது ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவை கடக்க எவ்வளோ எடுத்துக்குதுன்னா அஞ்சு வினாடி வந்து எடுத்துக்குது இந்த சம்ஸ்லாம் கேட்டால் குரூப் டூவில் தான் வந்து கேட்பாங்க ஏன்னா இவ்வளோ டிஸ்ட் வச்சு குரூப் ஃபோர்லலாம் கேட்க மாட்டாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் கிலோ எட்ஸு ரெண்டு கிலோ எட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு அதிர்வேனோடய அழகு எட்ஸ் மட்டும்தான் தெரியும் கிலோ எட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதனால் தௌசண்ட்னால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அலைநீளத்தோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நூறாவில் டிவைட் பண்ணி அதை மீட்டராக மாற்றிக்கிறோம் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அதை எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்டிருக்காங்க தூரம் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ட்டா ஆயிரம் மீட்ரு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்ரு கொடுத்துருக்காங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நமக்கு வேகம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் தெரியும் வி குவாலிட்டி என்லமுடா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வேகம் வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் நமக்கு அடுத்து என்ன நமக்கு வேகம் கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை காலம் அவங்க கேட்டிருக்கிறது நமக்கு காலம் தான் கேட்டிருக்காங்க அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் வந்து வந்துடுது அடுத்து சம் பாருங்க இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருபத்தி ரெண்டு மெகாயட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒளியின் அலைநீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்கே வந்து டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அலைநீளம் கேட்டிருக்காங்க டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது மாதிரி கொடுக்குறப்ப அவங்க டிகிரி செல்சியஸ் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க இப்போ இதே ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னா நமக்கு ஒளியின் அலைநீளம் எவ்வளோன்னா முந்நூற்றி முப்பது வந்து வரும் இதே வந்து இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா முந்நூற்றி நாற்பது வந்து வரும் அக்யூரேட்டாக சில டைம் அவங்களே கொடுத்துருவாங்க முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு எடுத்துக்கோங்க முந்நூற்றி நாற்பதுன்னு எடுத்துக்கோங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுக்காத அப்போ நம்ம எடுத்து இதே மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்போ ஒலியோட அந்த வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மில் விஈகோல்ட்டு என் லேம்டா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இப்போ இதிலேருந்து தான் நம்ம வர வைக்க போகிறோம் விஈ கோல்ட்டு என் லேம்டா நமக்கு என்ன வேணும் அலைநீளம் கேட்டிருக்காங்க அப்போ லேம்டா வச்சுக்கிட்டு என்ன என்னென்னு எடுத்துகிட்டு வந்தோன்னா வி பை என் ஈக்குவல் டு லேம்டான்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த இடத்துல நமக்கு அதிர்வெண் தான் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ மெகா எட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மெகா அப்படின்னா என்னென்னா டென் பவர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ப்ளஸ்ஸு சிக்ஸு வெறும் டென் பவர் சிக்ஸு இதே டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெகானா டென் பவர் சிக்ஸு டென் பவர் மைனஸ் சிக்ஸ்னால் மைக்ரோ இப்போ நமக்கு ஆன்சரில் மைனஸ் சிக்ஸ் தான் வரப்போகுது அதுக்காக தான் இங்கே வந்து சொல்கிறேன் அப்போ இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருபத்தி ரெண்டு எட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒலியோட அலைநிலம் கேட்டிருக்காங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேகம் பி வந்து என்ன இடத்துக்கு சொல்கிறாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் செகண்ட் இன்வஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் தான் முந்நூற்றி முப்பது மீட்டர் செகண்ட் இன்வஸ் ஒன் இதே இவங்க வந்து இருபது டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்போ என்ன ஆகுது அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் செகண்ட் இன்வெஸ்ட் ஒன்று எடுத்துக்கு சொல்லியிருக்காங்க என் நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு மெகா ஹெட்ஸு ஓகேங்களா அப்போ மெகா அப்படின்னா நமக்கு என்னென்னா டென் பவர் சிக்ஸு ஹெட்சு இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஃபார்முலாவில் வி தெரியும் அவங்களே கொடுத்துட்டாங்க முந்நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை அடுத்தது என் அதிர்வெண் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு மெகா எடுத்துன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ இருபத்ரெண்டுன்ட்டு மெகா அப்படின்னா டென் பவர் சிக்ஸு இப்போ இந்த இருபத்தி ரெண்டு இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த ப்ளஸ் டென் பவர் சிக்ஸு பெருக்கல்ல இருக்கு இல்லையா இது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ் டென் பவர் சிக்ஸ்னு மாறும் அப்போ மைனஸ் டென் பவர் சிக்ஸ் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மைனஸ் டென் பவர் சிக்ஸ் அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தான் வந்து இந்த சம் ஈஸியாக தான் வந்து இருக்கும் நம்ம வந்து போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும் அடுத்து இதையும் சேர்த்து பார்த்துடலாம் பல்வேறு ஊடகங்களில் ஒலியோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி இந்த கொ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் பல்வேறு ஊடகங்களில் ஒலியோட வேகம் ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கலாம் நம்ம இங்க பாருங்கள் ஒலியானது ஒரு ஊடகத்தின் வழியை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பரவுகிறது இது நமக்கு தெரியும் வானத்தில் மின்னல் தோன்றி இடி இடிக்கும் போது ஃபர்ஸ்ட் எது நம்மள ரீச் ஆகும்னா மின்னல் தான் வந்து நம்ம ரீச் ஆகும் ஏன் அப்படின்னா சவுண்டை விட வெளிச்சம் ஒளி வேகமாக பரவக்கூடியது அதுதான் காரணம் மின்னல் ஃபஸ்ட்டும் இடி செகண்டும் வர்றதுக்கு காரணம் இடி தான் ஃபஸ்ட்டு இடிக்கும் ஆனால் மி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் இடி சத்தம் வந்து நமக்கு கேட்கும் ஓகேங்களா அதுக்கு காரணம் என்னன்னா ஒலி சவுண்டை விட வெளிச்சம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பரவுது அப்படின்றது தான் அதுக்கு காரணம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பிறகுதான் இடி ஓசையை கேட்கிறோம் ஆகவே ஒலியானது ஒளியை விட குறைவான வேகத்தில் செல்கிறது சவுண்டு வந்து வெளிச்சத்தை விட ரொம்ப குறைவான வேகத்துல தான் பயணிக்குதுன்றாங்க இங்கே பாருங்க ஒளியின் வேகமானது திடப்பொருளை விட வாயுவில் மிக குறைவாக இருக்கும் எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகமும் அதிகரிக்கும் அப்படின்றாங்க திடப்பொருளை விட சவுண்ட் எதில் வேகமாக பரவும்னா திடப்பொருளில் தான் வேகமாக பரவும் திடப்பொருளை விட வாய்வில் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மைதான் சவுண்டு வந்து திடப்பொருளை வேகமாக பரவும் வாய்வு பொருளில் அதை விட குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஊடகத்தில் வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஒளியோட வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உதாரணமாக காற்றில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியோட வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷ்னு ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒலியோட வேகம் என்னன்னு கேட்பாங்க முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் இதே இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒலியோட வேகம் எவ்வளோன்னா இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அக்யூரேட் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது தான் ஆனால் இவங்க வந்து ஒரு புக்கில் முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் சம்ஸில் அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை முந்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற வேல்யூ எடுத்துக்கோங்க இல்லை அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்களே போடுறீங்கன்னா முந்நூற்றி நாற்பதே எடுத்துக்கலாம் அதுதான் அக்யூரேட் வேல்யூ இதே வந்து இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒலியோட வேகம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் வினாடி வெஸ்ட் ஒன் என்னது வெப்பநிலை அதிகரிச்சது அப்போ ஒலியோட வேகமும் வந்து அதிகரிக்குது அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க இந்த டேப்லர் காலம் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான டேப்லர் காலம் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் தான் வந்து இதை பார்த்துடலாம் ஊடகம் என்னென்ன ஊடகம் பாருங்கள் திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருள் இந்த மூன்று நிலைகள்லேயும் ஒலியோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அலுமினியம் எடுத்துக்கிறாங்க அலுமினியத்துக்கு எவ்வளோ வேகத்தில் அலுமினியம் பயணிக்கணும் ஆறாயிரத்தி நானூற்றி இருபது மீட்டர் வினாடி இன்வெஸ் ஒன் வேகத்தில் அலுமினியம் வந்து என்ன ஆகுதுன்னா அதோடய சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு அலுமினியம் ராட் எடுத்துக்கிட்டு ஆறாயிரம் மீட்ரு அப்படி அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்ரு நானூற்றி இருபது ஆறரை கிலோமீட்டரு கணக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த முனையிலேருந்து இந்த முனையில் நான் அந்த அலுமினிய ராடை தட்டுறேன் பேசுகிறேன் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து எங்கே கேட்கும் அப்படின்னா அடுத்த முனைக்கு வந்து கேட்குமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அலுமினியம் வந்து என்ன பண்ணுதுன்னா சவுண்டை வந்து பரவு செய்யுது அப்படின்றாங்க அடுத்தது நிக்கல் நிக்கல் ஆறாயிரத்தி நாற்பது மீட்டர் வினாடி இன்மஸோன் வேகத்தில் சவுண்டை வந்து பரவப்பது அப்படின்றாங்க அதே மாதிரி எக்கு எக்கு வந்து ஸ்டீலு இது வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் இரும்பு அயன் வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் பாருங்கள் அலுமினியம் அப்படின்னா தோராயமாக ஆறாயிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூறு நானூற்றி இருபது இதே நிக்கல் அப்படின்னா அலுமினியமும் நிக்கலும் பக்கத்தில் பக்கத்தில்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் அலுமினியத்துக்கு தான் அதிகமாக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நிக்கல் ஆறாயிரத்தி நாற்பது அடுத்தது எஃகு பாருங்கள் ஸ்டீலும் அயனும் பாருங்கள் ஸ்டீல் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அயன் வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பித்தளை நாலாயிரத்தி எழுநூறு கண்ணாடி கிளாஸ் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது அப்படியே வந்து பொறுத்துக்களை வந்து கேட்டுருவாங்க அதுக்காக தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இதான் வந்து திடப்பொருள் இப்போ அந்த சவுண்டு எப்படி பரவுது அலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திடப்பொருளை வேகமாக பரவும் திடப்பொருளை காட்டிலும் திரவ பொருளை குறைவாக வந்து பரவும் திரவ பொருளை காட்டிலும் வாயு பொருளை அதை விட குறைவாக வந்து பரவும் அப்போ சவுண்டு வந்து எதில் வேகமாக பரவோன்னா திடப்பொருள் அதுக்கு அடுத்த நிலை திரவம் அதுக்கு அடுத்த நிலை தான் வாய்வு அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க திடப்பொருள் பார்த்துட்டோமா அடுத்து நம்ம திரவம் பார்க்கலாம் கடல் நீர் பாருங்கள் கடல் நீரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு மீட்டர் வினாடி இன்மஸ் ஒன் வேகத்தில் என்ன பரவுதுன்னா சவுண்டு வந்து பரவுது இதே வந்து தூய நீரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் வினாடி இன்மஸ் ஒன் வேகத்தில் தான் சவுண்டு வந்து பரவுது இதை அப்படியே கூட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக எடுப்பாங்க என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய நீர் கடல் நீர் தூய நீரை விட கடல் நீரில் ஒளியடைகள் வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்டெயின்மெண்ட் கொஷின் கொடுப்பாங்க அது கரெக்ட் தான் தூய நீரில் வந்து எவ்வளோ தூய நீரை விட கடல் நீரில் வந்து என்ன ஆகுது சவுண்ட் வந்து வேகமாக பரவுது இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் தூய நீரை விட கடல் நீரில் வந்து சவுண்டு வந்து வேகமாக பரவுது சீ வாட்டரில் சவுண்டு வந்து வேகமாக பரவுதுன்றத நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு வரும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தூய நீர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி நானூறு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எத்தனால் எத்தனாலில் ஆயிரத்தி இரநூத்தி ஏழு மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் மெத்தனால் அதை விட ஒரு குறைவு ஆயிரத்தி நூற்றி மூணு அடுத்தது பாருங்கள் வாயுக்கள் கொண்டு போயிடலாம் அப்படியே பா கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது பாருங்கள் வாயுக்கள் வாயுக்கள் பாருங்கள் ஹைட்ரஜன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு அடுத்தது ஹீலியம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காற்று முந்நூற்றி நாற்பது ஆக்சிசன் முந்நூற்றி பதினாறு கந்தக டை ஆக்சைடு இரநூத்தி பதிமூணு அதாவது இது எல்லாமே வந்து இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒவ்வொரு ஊடகத்தோட அந்த ஒலியோட வேகம் தான் கொடுத்துருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ்னால் ரூம் டெம்பரேச்சரில் வந்து வந்துடும் அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது அப்படியே ரொம்ப முக்கியம் ஃபாரஸ்ட் எக்ஸாமு டிஎன்பிசி டெட்டு எல்லாத்துலேயும் இந்த கொஸின் இதுலேருந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க இந்த இருந்து நல்லா தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஒலியானது காற்றை விட ஐந்து மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் நம்ம பார்த்தோம் ஒலியலைகள் திடப்பொருள் அதுக்கப்புறம் திடவ பொருள் அதுக்கப்புறம் வாயு பொருள்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒலியானது காற்றை விட ஐந்து மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும்னு சொல்லியிருக்காங்க தான் ஒலியானது என்னாவது காற்றை விட நீரில் வந்து பயணிக்கும் அப்படின்றது கரெக்டான விஷயம் அடுத்தது நம்ம பார்க்கலாம் கடல் நீரில் ஒலியின் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் கடல் நீருக்குள் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இரண்டு திமிங்கிலங்கள் ஒன்றுக்கொன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நீரை விட கடல் நீரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒலியலைகள் வேகமாக வந்து பரவுது பார்த்தோம் இல்லையா அதுதான் இதுக்கு வந்து ரீசன் த பாக்ஸ் இம்பர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒளி முழக்கம் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும்போது அது மீ வேகத்தில் செல்கிறது ஒரு பொருளின் வேகம் காற்றில் ஒளியின் வேகத்தை விட காற்றுல ஒலியோட வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோ டிகிரி செல்சியஸில் பார்த்துருப்போம் முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் பார்த்துருப்போம் இதே வந்து காற்றுல ஒளியின் வேகம் எவ்வளோனா முந்நூறு மீட்டர் வினாடி இன்வஸ் ஒன் அதிகமாகிறப்ப அது என்ன ஆகுதுன்னா மீ ஒலி வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க துப்பாக்கி குண்டு ஜெட் விமானம் ஆகாய் விமானம் போன்றவை மீஒலி வேகத்தில் செல்பவையாகும் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் மீ ஒலி வேகத்தில் செல்லுதுன்னா துப்பாக்கி குண்டு ஜெட் விமானம் ஆகாய விமானம் இதெல்லாம் மீயொலி வேகத்தில் செல்லும் ஒரு பொருளானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும் போது அவை அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன இவ் அதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருப்பதால் இவ் அதிர்வலைகளால் காற்றில் ஏற்படும் அடுத்த மாறுபாட்டின் காரணமாக அவை கூர்மையான மற்றும் உரத்த ஒளியை உண்டாக்குகின்றன இதனை ஒளி முழக்கம் என்கிறோம் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காற்றுல வந்து அதிக இந்த மீ ஒளி எழுப்புகிற அந்த அதிர்வலைகள் வந்து என்னாகுது அப்படின்னா காற்றுல வந்து அதிக ஆற்றல அந்த அதிர்வலைகள் பெற்றிருக்கிறதுனால அந்த அதிர்வலைகள் மூலமாக காற்றுல ஏற்படுற அந்த அழுத்த மாறுபாடு காரணமாக என்ன ஆகுதுன்னா கூர்மையான மற்றும் உரத்த ஒளி வந்து உருவாகுது இதுதான் வந்து ஒளி முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆகாய விமானங்களால் உண்டாகும் அதிர்வலைகள் கண்ணாடி மற்றும் கட்டடங்களையும் சேதப்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எவ்வளோ டெசிபல் ஆகாய விமானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு செட்டி விமானம் பார்த்தோம் ஒரு நூற்றி நாற்பது டிசிபிள் பார்த்தோம் இல்லையா அப்போ அது வந்து ஒரு இறைச்சல் தான் அந்த சவுண்டு என்ன ஆகுதுன்னா கண்ணாடி மற்றும் கட்டடங்களை விட சேதப்படுத்த ஆற்றல் கொண்டது அப்போ அதிர்வலைகள் அதில் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த அதிர்வலைகள் தான் வந்து காற்றுல ஏற்படுற அந்த அழுத்த மாறுபாடு காரணமாக கூர்மையான மற்றும் உரத்த ஒளியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நம்ம அடுத்து பார்ட் த்ரீயில் ஒலி எதிரொலித்தல் பற்றி பார்க்கலாம் சவுண்டு வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் படித்து வச்சுக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ